ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றியுள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஆம்பிளிஃபர் போர்டை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து போர்டு எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி காம்பனன்ஸை யூஸ் பண்ணி நல்ல ஒரு தெளிவான ஒரு டீட்டெயிலிங்கான ஆடியோ வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நல்லாவே மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போர்டு ஆல்ரெடி ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பவர் ஆம்பிளிஃபர் போர்டு வந்து ரெடி பண்ணி தயாரித்து வந்து வெளியே வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த போர்டு வந்து என்னென்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் நமக்கு பார்சல் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ போர்டு. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு போர்டு வந்து உள்ளார இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான கேபிளு அந்த ஸ்க்ரூ டைப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கிளாஸ்டி போர்டில் எந்த மாதிரி வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ஃபிட் பண்ணணும், போர்டோட சர்க்கியூட்டு அதோடய காம்பனன்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுவோம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, பாக்ஸ் ஓரம் வச்சுருவோம். ஸோ இப்போ ரெண்டு போர்டுமே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா மோனோ போர்டு, இந்தாண்டை இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. ஸோ போர்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, காம்பேக்டாகவும் இருக்குது. அதோடய காம்பனன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாகவே போட்டிருக்காங்க. அதுக்கான ஒயர் கிட் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு சீட் மாதிரி கொடுத்துருவாங்க, இது வந்து டயக்ராமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஃபைன்னு போட்டு 200 வாட்ஸ் மோனோ 45 வோல்ட் டிசி மேக்ஸிமம் 5 ஆம்பியர் மினிமம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிசியில் வந்து 45 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம், ஆம்பியர் வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 5 ஆம்பியர் இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஆம்பியர் கூட கொடுக்கலாம். ஏன்னா ஆம்பியர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது எந்த ஒரு தவறும் ஏற்படாது, உங்களுக்கு ரிசல்ட்டு தான் நல்லா தெளிவாக இருக்கும் சவுண்டு ஃபுல்லாக வச்சுருந்தாலும். ஆனால் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ரிசல்ட் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். பஞ்ச் ஹேர் M3 ஃபிட்டிங் ஹோல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இதோட கேபிளை பார்ப்போம். ஸோ இவங்க வந்து சப்வூஃபர் போர்டு வந்து நல்லா தெளிவாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹை குவாலிட்டி பின்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஒயரும் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் mm கொடுத்துருக்காங்க ஒயர் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ பாக்கெட் வந்து சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்க்ரூ வந்து பில்லர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீரியோக்கு வந்து பவர் சப்ளை ஒயர் தான் கொடுத்துருக்காங்க, பின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீரியோ போர்டை செக் பண்ணிடுவோம். ஸ்டீரியோ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்பர் எதுவுமே போடலை. ஸோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காமன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கருக்குலாம் வந்து ஃபில்ட்ரு மாதிரி வந்து உங்களுக்கு காப்பர் கம்பியில் போட்டு ரெஜிஸ்டர்லாம் அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் சப்ளை இன்புட் அவுட்புட்டெல்லாம் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம். ஸோ 4 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா 2A ADS அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக நிற்க வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கூலிங் ஃபேனு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கூலிங் ஃபேனை ஃபிட் பண்ணி இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சா தான் உங்களுக்கு கூலிங் வந்து ப்ராப்பராக நல்லாயிருக்கும். இதுவே ஒரு சில பேர் வந்து இப்படி மவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் வந்து சிறப்பாக இருக்காது. இந்த பில்லர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஸில் வச்சு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுறதுக்கு சூப்பராக கொடுத்துருவாங்க டிசைன் எல்லாமே. ஸோ இதில் வந்து அந்த பில்லரில் வந்து ஸ்க்ரூ சொல்ல போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 ஹோல் போட்டு இதையும் லாக் பண்ணும் நம்ம. ஸோ அப்போனா தான் வந்து போர்டு வந்து சேக்கானலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பவர் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பின் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ்,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ், அதுக்கடுத்து கிரவுண்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இங்கே இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இந்த பின்னை கொடுத்துருக்காங்க, இந்த பின்னை வந்து நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல, ஸோ பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்புட்டு, சென்டர் பாயிண்ட் வந்து கிரவுண்டு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வந்து நம்ம ஒயர் வச்சு சால்டிங் பண்ணாலும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கரு, பவர் சப்ளை இன்புட் கொடுத்தாச்சு, அதுக்கடுத்து ப்ரீ சிக்னலும் இன்புட்டு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஸ்பீக்கரு கிரவுண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு வந்து இந்த இடத்துல கிரவுண்டு, இந்த இடத்துல ஸ்பீக்கரு. ஸோ பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துலேருந்து எடுக்கணும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்டீரியோ போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ப்ரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து யார் வேணாலுமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து த்ரெட் இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து இப்படி வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டும் சேக் ஆகாமல் இருக்கும், இந்த ஹீட் சிங்கிளை லாக் பண்ணிங்கன்னா அதுவுமே சேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லா அக்சசரிமே அவங்களே கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு பவர் சப்ளை ஒயரும் அவங்களே கொடுத்துருவாங்க, இந்த ஸ்க்ரூவும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஹீட் சிங்கும் இருக்குது. ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஓம்ஸுக்கான சப்போர்ட் இருக்குது, 2 ஓம்ஸுக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. அவங்க அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 ஓம்ஸ் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் ஒரு 2 பங்கு 3 பங்கு போட்டால் கூட பிரச்சனை கிடையாது. கூலிங் ஃபேனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைஃபையான கூலிங் சிஸ்டம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஓம்ஸு கூட லோடு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பு போர்டு செக் பண்ணிடலாம். ஸோ சப்பு போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பனன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் குவாலிட்டியாக போட்டு சர்க்கியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போட்டிருக்காங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா சப்பு ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பவரை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராக் எல்லாமே வந்து தெளிவாக அடிச்சிருக்காங்க, ப்ராப்பரான ட்ராக்கிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சால்டிங் மெத்தட்லேயே வந்து ட்ராக் எல்லாமே இழுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கெப்பாசிட்டர் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க, 4700 50 வோல்ட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து டிசியில் வந்து டயோடு போட்டு ரெக்டிஃபை பண்ணுற இடத்துலையும் கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இவங்க இந்த இடத்துலையும் 2 கெப்பாசிட்டர் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வந்து பஞ்சியாக இருக்கும்பொழுது அந்த டிசார்ஷன் இல்லாமல் கிடைக்கும். ஸோ இதில் வந்து வோல்டேஜ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத 1 பை 1 செக் பண்ணிடலாம். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது, ஸ்க்ரூ டைப்பில் இன்புட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பீக்கர் அவுட்டும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துட்டாங்க. வோல்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, மைனஸ் வோல்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிரவுண்டு, இதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கலாம், பாசிட்டிவ் வந்து நம்ம வந்து ரெட் கலர் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நெகட்டிவ் வந்து ப்ளூ கலரு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை மூணையுமே வந்து நம்ம வந்து டிசி போட்டு ரெக்டிஃபை பண்ணுற அந்த போர்டுலேருந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஓம்ஸோ போட்டு எடுக்கிறனால எடுத்துக்கலாம். ஹீட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆகாத ப்ராப்பரான ஒரு ஹீட்டு கூலிங் சிஸ்டம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ரன் ஆகும். ஸோ குவாலிட்டியான காம்பனன்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க, அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நம்ம பார்க்கும்பொழுது தெரியும். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் வந்து கொரியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை அசம்பிள் பண்ணி ஒரு வீடியோ டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அப்லோடு பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸு, குவாலிட்டி வைஸு, டிசைன் வைஸு எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணுங்கள், அல்லது சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வாட்ஸு 400 வாட்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பவர் சப்ளை போர்டுமே பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இதில் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ரென்சிவ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பற்றியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து சீக்கிரமாக வீடியோ போகிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.